தான் கண்ட அதிபயங்கரமான கனவுகளை பற்றி சொல்லிய விக்ரமாதித்தனுக்கு மதிமந்திரி பட்டி சொன்ன ஆலோசனைகளை அந்த 10வது படிக்கு காவலான கனகாபிஷேகவல்லி பதுமை மன்னன் போஜராஜனுக்கு கதையா சொன்னதை போன பதிவுல பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்ததை இன்னைக்கான பதிவுல பார்க்கலாம். வணக்கம், இது தேஞ்சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலம் காலமாக பல அதிசயங்களை தனக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொஞ்சமும் சுவாரஸ்யம் குறையாமல் நம்மளை ஆச்சரியமூட்டும் விக்ரமாதித்தன் கதைகளை தான். இன்றைக்கான எபிசோட் 11வது படிக்கு காவலான வித்வஸ்ரோன்மணி பதுமை சொல்லிய விக்ரமாதித்தன் சூரியலோகம் போன கதை. நல்ல நல்ல கதைகளுடன் உங்களோடு உறவாடும் நம்ம தேஞ்சிட்டுக்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயம் இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைகள் நிறையவே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் முந்தைய கதைகளுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஒரு சமயம் விக்ரமாதித்தனை பார்க்கறதுக்காக தூர தேசத்திலிருந்து ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் யார் என்னன்னு சொல்லி விக்ரமாதித்தன் விசாரிக்கும் போது தனக்குன்னு எந்த ஒரு நிரந்தர இடமும் இல்லை, நான் எந்த இடத்துக்கு போகிறனோ அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாரு. இதை கேட்ட விக்ரமாதித்தன், அப்படின்னா நீங்கள் போன இடத்துலலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கும் தானே, நீங்கள் போன இடத்துலையே எது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட விக்ரமாதித்தன் கேட்குறாரு. இதை கேட்ட அந்த முனிவரும், ஒரு சமயம் நான் கங்கா நதிக்கிட்டு நான் போய்கிட்டு இருந்தேன், ஸ்நானம் செஞ்சுக்கிட்டு சூரிய தேவனை வணங்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாலையில் நான் ஸ்நானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கங்கை நதியிலிருந்து ஒரு ஒளி தென்பட்டுச்சு. அந்த ஒளியில் ஒரு சின்ன சிம்மாசனம் கூட இருந்தது. அதிகாலையில் எழும் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சி பொழுது அடைஞ்சு திரும்பவும் மறையிற மாதிரி சூரியனோட சேர்ந்து இந்த ஒளியும் மேல் நோக்கி போய்கிட்டே இருந்தது. உச்சி சமயத்தில் அந்த ஒளி சூரியனை முழுவதுமாக அடைஞ்சிருச்சு. திரும்பவும் சூரியன் சாயந்தர நேரம் மறையும் போது இந்த ஒளியும் திரும்பி வந்து கங்கை நதியிலேயே மறைஞ்சிடுச்சு. இந்த அதிசயத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு அதிசயம் வேறெங்கேயும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் விவரித்து சொல்லும்போது விக்ரமாதித்தனுக்கு அது தானும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எழுது. உடனே அந்த முனிவர் சொன்ன இடத்த அவர் அடையிறாரு. அதிகாலை நேரத்தில் சூரியனுக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. சூரியன் ஒளி தென்படும் போது கங்கை நதியிலிருந்து இவர் சொன்ன அந்த விசேஷமான ஒளியும் தென்படுது. என்ன ஒரு அதிசயம், இவர் சொன்ன மாதிரியே அந்த ஒளியில் ஒரு சின்ன சிம்மாசனமும் இருந்துச்சு. இந்த அதிசயத்தை பார்த்த விக்ரமாதித்தன் கொஞ்சமும் தாமதிக்காமல் உடனே ஓடி போய் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறாரு. அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனுடைய திசையை நோக்கி மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கு. உச்சி பொழுதில் சூரியனை அது முழுவதுமாக அடையுது. சூரியன்கிட்ட நெருங்க நெருங்க விக்ரமாதித்தனால் அதனுடைய வெப்பத்தை கொஞ்சமும் தாங்கிக்க முடியலை. சூரியன்கிட்ட முழுவதுமாக நெருங்கினதுக்கப்புறம் அவருடைய உடல் முழுவதும் கருகி போயிடுது. உடல் தான் கருகிச்சே தவிர அவருடைய உயிரான ஆன்மா கருகலை. உடல் வேறு உயிர் வேறுன்னு ஆன விக்ரமாதித்தனுடைய மனசு இன்னமும் மேல் நோக்கி போகணும், சூரியலோகத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரியே சூரியலோகத்தையும் அடையிறாரு. சூரிய தேவனை தன் கண்ணால் தரிசிக்கிறாரு. இந்த மூ உலகத்தையும் காக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு நிகரான அந்த சூரிய தேவனையே நான் இன்னைக்கு பார்த்துட்டேன், இதை விட ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா, இந்த பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு விக்ரமாதித்தன். இவருடைய அந்த விடாமுயற்சியை கண்ட சூரிய தேவனுக்கு இவர் மேலே ரொம்பவும் பரிதாபமாகுது. உடனே ஒரு அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை எடுத்து இவர் மேலே தெளிக்க விக்ரமாதித்தனுடைய கருகிய உடல் மறுபடியும் தன் நிலையை அடையுது. தன்னுடைய உடலை மீண்டும் பெற்றுக்கொண்ட விக்ரமாதித்தன் சூரிய தேவனை வணங்கி நிற்கிறாரு. உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் விக்ரமாதித்தா அப்படின்னு சூரிய தேவன் கேட்கும்போது, உங்களை பார்த்ததே எனக்கு பெரும் மகிழ்ச்சி, இதை விட எனக்கு ஒரு வரம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் தன்மையாக சொல்லும்போது, அதை கேட்ட சூரிய தேவன் இன்னமும் மகிழ்ந்து அவருக்கு தான் அணிந்திருந்த 2 தங்க மோதிரங்களை பரிசா தராரு. தினமும் 1 பங்கு தங்கத்தை இது உனக்கு சேமித்து கொடுக்கும் விக்ரமாதித்தா அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறாரு. முன்பு சொன்ன மாதிரியே அந்த விசேஷமான ஒளியும் திரும்பவும் கங்கை நதியை வந்து சேருது. அப்போது விக்ரமாதித்தன் பூலோகத்தை முழுவதுமாக அடைஞ்சு உஜ்ஜயினிக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. உஜ்ஜயினியை அடையிற சமயத்தில் அவர் ஒரு பரம ஏழையை பார்க்குறாரு. உடனே அந்த ஏழை விக்ரமாதித்தன் ராஜாவை பார்த்ததும்,
விக்ரமாதித்தனை வேண்டி வணங்கி தன்னுடைய ஏழ்மையை விவரிக்கிறாரு. நானும் இந்த நாட்டில் வசிக்கும் ஒரு குடிமகன்தான். என்னதான் கடவுள் எனக்கு பெரிய குடும்பத்தை கொடுத்திருந்தாலும் அந்த குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கான பொருளாதாரத்தை கொடுக்கல. இதனால் என்னுடைய குடும்பம் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்குது ராஜா அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாரு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் கொஞ்சமும் யோசிக்காமல் சூரியலோகத்திலேருந்து வரமாக வாங்கிக்கிட்டு வந்த அந்த இரண்டு தங்க மோதிரங்களை அந்த ஏழையனுக்கு கொடுக்குறாரு. இப்படி ஒரு தங்க மோதிரங்கள் என்னிடம் இருந்து தினமும் அது எனக்கு பொருளாதாரத்தை சேர்த்து கொடுப்பதை விட இல்லாத ஒருவனுக்கு அது தன் பொருளாதாரத்தை சேர்த்து கொடுத்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சு இது அவருக்கு கொடுக்கறாரு. பெரும் செல்வனாக இருந்தாலும் தனக்கு இன்னும் செல்வம் வரும் வழியை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தன் உடல் வேறு உயிர் வேறு ஆன பொழுதும் கூட சூரியலோகத்தை அடைந்து இந்த வரமான இரண்டு தங்க மோதிரங்களை வாங்கி கொண்டு வந்த விக்ரமாதித்தன் எத்தனை தன்மையோடு அதை அந்த ஏழைக்கு கொடுத்திருப்பாரு. இத்தகைய மனமுடையவர்தான் எங்களுடைய ராஜா விக்ரமாதித்தன் அப்படின்னு அந்த பதுமை கதையை சொல்லி முடிக்க வியந்து பார்க்குறாரு போஜராஜன். உண்மையிலேயே தன்னை மாதிரியே அடுத்தவனும் உயரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனசு பெருசுதான். இந்த மாதிரி அடுத்தடுத்து பதுமைகள் சொல்லிய வித்தியாசமான கதைகளை தெரிஞ்சிக்க காத்திருங்கள் அடுத்த பதிவிற்காக. இது தேஞ்சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம்.